தாய்க்கும் கீழதா என்ன தாயவளும் சாமிக்கும் மேலதா அந்த தெய்வம் அது தாய்க்கும் கீழதா என்ன தாயவளும் சாமிக்கும் மேலதா சார் சார் என்ன சார் மாத்திட்டீங்க நல்ல ஃபீலிங்கான அம்மா பாட்டு அத நீங்க என்ன அம்மாவுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க யாருமே கதிர் தான் வேணும் சங்கர் தான் வேணும்னு புள்ள பெத்துக்கிறது இல்ல அது ஒரு விபத்து அப்புறம் ஐயையோ தப்பு நடந்துருச்சேன்னு புள்ளைய வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவ்வளவுதான் இன்னொன்னு நீங்களும் நானும் பிறந்ததாலதான் அம்மா இல்லாட்டினா மலடி அதனால அனாவசியமா அம்மாவுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ணாதீங்க சார் நீங்க வீட்டுல இருக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல சார் அங்க இருக்கிற மாதிரியே தான் எங்கயும் பேசிட்டு இருக்கீங்க என்ன வீட்டில் பாட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் இங்கே தலகையில் இருக்கு ஓகே ஐ லீவ் யூ அலோன் கெட் வெல் சூன் பை பை அவர் சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ஹோப்ஸ் இருக்கா இல்லை ஆஹா குறைஞ்சது இன்னும் பத்து நாள் ஆகும் ஹவ் ஹவ் சீரியஸ் இஸ் ஹி ஆக்சுவலி அந்த டீடைல்ஸ்லாம் டாக்டருக்கு தான் தெரியும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது டாக்டர் ரூம்ல வச்சிரு ஓகே சார் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் ஹெல்ப் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் வரேன் மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது நிறுத்திட்டா நிச்சயமா ரிலாப்ஸ் ஆகும் டாக்டர் சொன்னாரு எனக்கும் அப்படிதான் தோணுது சங்கர் when it comes to marriage thanks well when it comes to marriage please be careful ஏனா நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இன்னும் ரெடியா தான் இருக்கேன் அவங்க கதிர காதலிச்சத பத்தியோ இல்ல கதிரோட சுத்தினத பத்தியோ எனக்கு ஒன்னும் கவலை இல்ல பிகாஸ் நந்தினி மேல நான் வச்சிருக்கிற காதல் அதை விட ரொம்ப பெருசு சங்கர் உங்களை மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் நந்தினி கிடைச்சா சந்தோஷப்படுற மொதல் ஆள் நானா தான் இருப்பேன் கொஞ்சம் டைம் கொடுங்க அவகிட்ட பேசி எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன் என்ன நான் நல்லா இருக்கணும்னு பார்க்க வந்தியா அந்த மாமா அப்ப என் பேர் என்ன ஆ பார்த்த சாரதி நோக்கியா அவங்கிட்ட ஏதோ என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்னியாமே எப்பவுமே உன்னத்தான் அனுப்பணும்னு ஏன் நான் சொல்லுவேன் தெரியுமா வந்தவள்களே நீ ஒருத்தி தான்